கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிய கட்டிடம் திறப்பு மற்றும் புதிய தொழில்நுட்ப கருவிகளின் செயல்பாடு ஆகியவற்றை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மழைக்காலத்தில் பரவக்கூடியதுதான் புளூ வைரஸ் என்றும், இந்த காய்ச்சலை தடுக்க தமிழகம் முழுவதும் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும், டிசம்பர் மாதம் இறுதி வரை காய்ச்சல் முகாம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மழைக்காலத்தில் எல்லா நேரத்திலும் இது வரதான் இன்ஃபுளுன்சா என்கின்ற அந்த வைரஸ் காய்ச்சல், டெங்கு, மலேரியா, இது எல்லாமே டெங்கு, மலேரியா, டயரியா, இது எல்லாமே மழைக்காலத்தில் வருது. டெங்குவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இதுக்கு தான் இப்போ வாரத்துக்கு 1000 முகாம்கள் என்று ஆரம்பித்து கடந்த 4 வாரங்களாக முகாம்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னமும் டிசம்பர் 30 வரைக்கும் இந்த முகாம்களை நடத்திருக்கோம். இந்த அதனால் இப்போ ஒவ்வொரு வாரமும் நடத்தப்படுற முகாம்களில் 1000 என்று அறிவிக்கப்பட்டு 2000 மேற்பட்ட முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. கடந்த 4 வாரங்களில் மட்டும் 8500 முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் 100,000 மேற்பட்டவர்கள் இதன் மூலம் பயன்பெறுகிறார்கள். ஒரு 400-500 பேர் வரைக்கும் இந்த பாதிப்புக்குள்ளானவர்கள், அதாவது காய்ச்சல் உள்ளவர்கள், தொண்டை வலி உள்ளவர்கள், இருமல் உள்ளவர்கள், சளித்தொல்லை உள்ளவர்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு மேல் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அடுத்த வாரமும் சனிக்கிழமை 25 நடக்குது. டிசம்பர் மாதம் முழுக்க 5 வாரங்கள் நடத்தப்படவிருக்கு. டிசம்பர் 30 வரைக்கும் நடக்கப்போகுது. தமிழ்நாட்டின் மருத்துவத்துறை வரலாற்றில் ஒரு வடகிழக்கு பருவமழை வந்ததுக்கு பிறகு 10 தொடர்ச்சியாக முகாம்கள் நடத்தப்படுவது என்பது இதுவே முதல் முறை. எனவே எல்லாமே கட்டுக்குள்ள இருக்கு. எதுவுமே காய்ச்சல் எல்லா மாவட்டத்திலும் எங்கெல்லாம் தண்ணி நிக்குதோ அங்கெல்லாம் இருக்குங்க. வீட்டு ஓரத்துல, வீட்டு மாடியில, கொஞ்சம் கொஞ்சமா அந்த கொட்டாங்கச்சில, ரப்பர்ல, ஒரு டயர்ல, வாழை மட்டையில, எங்கெல்லாம் சின்னதா தண்ணி தேங்கி நிக்குதோ அந்த தண்ணியை உலர வைக்கலாம். அதுல ஏடிஎஸ்ங்கிற கொசு உருவாகும். அந்த ஏடிஎஸ்ங்கிற கொசுலதான் இன்னைக்கு அந்த காய்ச்சல் வருது. அது எல்லா இடத்துலயும் நம்ம வீட்டை சுத்தி சுத்தமா வச்சுக்கணும்னா அங்க டெங்கு வராது. அங்க சுத்தம் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையில இந்த டெங்கு பரவல் என்பது அதிகரிக்கும்.